நண்பர்களே, பாருங்கள், இதுதான் வந்து நம்மளுடைய புதிய விசைப்படகு. இது வந்து நம்ம செகண்டில் வாங்கி இப்போ வந்து சில்லற சில்லறையாக ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ரூம்பு. இதை தான் வந்து இன்ஜின் ரூம்னு சொல்லுவோம். இப்போ வந்து இதில் உள்ள இன்ஜின்லாம் வந்து தூக்கியாச்சு. இன்ஜின், அப்புறம் இந்த இடத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா டீசல் கன் வைப்பாங்க. அந்த ரெண்டு இதில் டீசல் கன். அப்புறம் வந்து நம்ம விசைப்படகில் ஒரு 10 பேர் வர்றாங்கன்னா அந்த 10 பேருக்குமே வந்து குளிக்கிறதுக்கு, அப்புறம் சமையலுக்கு, அப்புறம் கை கால் கழுவுறதுக்கு, அதுக்கு சைடில் சென்டரில் ஒரு டேங் ஒன்று வைப்பாங்க, ஒரு 1000 லிட்ரு அந்த மாதிரி. இது வந்து அந்த இன்ஜின் இருக்கிற அந்த இடம் பாருங்கள். இது இன்ஜினை வந்து தூக்கியாச்சு. நம்ம வந்து ஒரு புதிய இன்ஜின் வந்து இந்த இடத்துல வைக்க போகிறோம். எல்லா தூசிகளையும் ஃபுல்லாக வந்து சுத்தம் பண்ணி கூட்டி கூட்டி வச்சுருக்குறோம். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இந்த வேலையெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு. இப்போ இதில் உள்ள அந்த தூசி, இந்த சாக்கடையில் உள்ள எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக வந்து சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம். இதில் உள்ள இந்த துருவெல்லாம் வந்து ஃபுல்லாக நம்ம சுத்திக்கலை வச்சு எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். இதை பாருங்கள், இது வந்து ஸ்டோர் ரூம்னு சொல்லுவோம், அதாவது ஐஸ் பாக்ஸு. ஐஸ் பாக்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து கீழெல்லாம் ஃபுல்லாக உள்ளே இறங்கி சுத்தம் பண்ணணும், க்ளீன் பண்ணணும். அந்தளவுக்கு ரொம்ப கலீஜாக தான் இருக்குது, வேறு வழியே கிடையாது, நம்ம தான் சுத்தம் பண்ணி ஆகணும். நண்பர்களே, இந்த வீடியோ பார்க்குறவங்களை யாராவது ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அப்படியே ஒரு கை போட்டிங்கன்னா சுத்தம் பண்ணி விட்டுக்கலாம். ஒண்டியமாக சுத்தம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.